நாளுக்கு ஒரு அறிக்கை, நாளுக்கு ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் களமே அதிரடி கிளப்பிட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக தினகரனுக்கும் ஆளுங்கட்சிக்கும் நடக்கிற 3 மாத அரசியல் யுத்தம் தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அது என்ன 3 மாத அரசியல் அப்படின்னா, தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயித்த உடனே பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் இந்த துரோக ஆட்சி கலையணுங்கிறது தான் மக்களுடைய உணர்வாக இருக்குது, அதுதான் இங்கே வெளிக்காட்டியிருக்கு, ஆக இன்னும் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டார். உடனே இது அதிமுக ஆட்கள் எல்லாரையுமே கொந்தளிக்க வச்சிருச்சு. அதில் குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் 1000 டிடிவி தினகரன் வந்தாலும் சரி, இந்த அதிமுகவையோ ஆட்சியோ அசைச்சு கூட பார்க்க முடியாது, எங்களது எக்கு கோட்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாகவே பதிலளிச்சிருக்காரு. இதில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு படி மேலே போய் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவில் என்ன பேசினார் அப்படின்னா, 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரண ஆளாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய அமைச்சராக இருக்கேன், அதுக்கு காரணம் இந்த அதிமுக தான், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைச்சா அவங்க நிச்சயமாக மேலே போவாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் பேசினது என்னென்னா, ஒருத்தர் 3 மாதத்தில் ஆட்சியை கலைப்பேன்னு சொன்னார், ஆனால் அது வரைக்கும் அவர் தாக்குப்பிடிப்பாரான்னு தெரியல, ஆண்டவன் எல்லாத்தையுமே பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு. ஆர்கே நகரில் மறுபடியும் இடைத்தேர்தல் வரலாம், அப்படி ஒரு நிலைமை வந்தால் நிச்சயமாக நாங்கள் சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு ரொம்பவே வீரவாசமாக பேசியிருக்காரு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இதுக்கெல்லாம் தினகரன் தரப்பு என்ன சொல்லுது? அவங்க தரப்பை சேர்ந்த தங்க தமிழ் செல்வன் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கே நகர்ல மீண்டும் இடைத்தேர்தல் வரும் சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது பொதுவாகவே இப்ப இருக்கிற அமைச்சர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, மேடையில போய் ஒரு அமைச்சர்ன்ற அந்தஸ்துல அறிவா சார்ந்த நிகழ்ச்சிகள்ல பேசும்போது அறிவுபூர்வமா பேசாம வாய்க்கு வந்தபடி பேசி புலம்பி தவறான செய்திகளை சொல்றதுனால மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை. இந்த ஆர்கே நகர் தோல்வி இவர்களை மனநிலை பாதிக்கிற நிலைமைக்கு உருவாக்கி விட்டது என்பதுதான் இவருடைய பேச்சிலிருந்து எனக்கு தெரிய வருகிறது. இல்ல, இவங்க இன்னொன்னு என்னன்னா, இப்ப தினகரன் அவர் மீது வந்து வழக்கு இருக்கு, அந்த வழக்குல வழக்கை ஒட்டி அந்த காரணங்களால கூட வந்து இடைத்தேர்தல் வரலாம் 3 மாதத்தில் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? இல்லங்க, வழக்கு இருக்குன்னு தெரியாம நாங்க தேர்தல் நிக்கிறோம். வழக்கு இருக்கு, இருக்க போய் தானே தேர்தல் நிக்கிறோம். வழக்கு சந்திக்க தயாரா தானே இருக்கா? ஓடி முடியலையே. இப்ப முத ஜெயிச்சதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. கேவலமா தோத்து உங்ககிட்ட ரெட்டல நீங்க 6000 ரூபாய் பணம் கொடுக்காட்டி டெபாசிட் இழந்திருக்க ரெட்டல, அத தோல்விய முத ஒத்துக்குங்க. ஒத்துக்கறத விட்டு விட்டு நீங்க இல்லாத ஊருக்கு போ வழியை சொல்லிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல நிகழ்வா தெரியல. தோல்வியை வந்து தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் நாங்கள் இணைவோம் அப்படின்னு சொன்னா மக்கள் ரசிப்பா தொண்டை ரசிப்பா? இதை விட்டு விட்டு நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி பேசுனீங்களாக்க, இன்னும் வந்து மோசமான நிலைமைக்கு இந்த அரசு போகும். ஓகே, இல்ல இப்ப டிடிவி தினகரன் அவருமே கூட 3 மாசத்துல வந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறது, அதாவது துரோக ஆட்சி கலைக்கணும் கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, துரோக ஆட்சி கலைக்கப்படும் அல்லது இவர்கள் மனம் திருந்தி வந்தால் பொதுச் செயலாளர் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சேர்க்க தயார். ஆனா இப்ப இவங்க தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து தினகரனுடைய ஆதரவாளர்களை வந்து தொடர்ந்து நீக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு கட்சியை விட்டு நீக்கம்னு. அதான் இவங்களுக்கு நீக்குறதுக்கோ போடுறதுக்கோ அதிகாரம் இல்ல. நீக்கும் போதே ஒரு பொறுப்பு போட்டாத்தான் அந்த மாவட்டத்துல செல்வாக்கு இருக்கா? நீக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர புதிய பொறுப்பு போடுற மாதிரி தெரியல. புதிய பொறுப்பு போடும் போதுதான் இவங்க இவங்களுக்குள்ள இருக்கிற உட்போசல் வெளியில வரும். ஆமா, அதனால புதிய பொறுப்பு போடாம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தினகரன் தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற செய்தி தெரிய வருதுதான் என்னுடைய இறுதிக்கட்ட கருத்தா சொல்றேன். அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் உட்பட அனைவருக்கும் ஆர்கே நகர் தேர்தல் வெற்றி வெற்றி மனநிலையை பாதிக்க வைத்திருக்கிறது. காரணம், மேடையில் புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள், தோல்வியை ஏற்றுக்கொண்டு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வருவதுதான் நல்லது. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
இப்படியான சூழ்நிலையில தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு செய்யறதுக்காக மன்னார்குடி போயிருந்தார் தினகரன். அங்க பத்திரிகையாளர்கிட்ட அவர் பேசினப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே தினகரன் காணாமல் போயிடுவாரு அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையில ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காணாமல் போனது இந்த ஓபிஎஸும் இபிஎஸும் தான். இனிமே அதிமுகவுடைய கட்சி சின்னம் கொடி எல்லாமே எங்க கைக்கு தான் வரும். அதிமுகவின் மூன்றாவது அத்தியாயத்தை சசிகலா எழுதுவாரு, சசிகலா சரித்திரம் படைப்பார் அப்படின்னு சொல்லி சபதமே போட்டிருக்காரு டிடிவி தினகரன். அரசியல்ல இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ. ஆக 2018லையும் அரசியல்ல அமைதிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதே போன்ற அரசியல் வீடியோக்களை பார்க்கறதுக்கு விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.